தமிழ் சினிமாவில் சர்ச்சைக்குரிய நடிகர்னு சிம்புவை சொல்லுவாங்க. இவரை மட்டும் பிரச்சனை தேடி தேடி வருது போல. சிம்பு மற்றும் கௌதம் மேனன் கூட்டணியில் உருவாக இருக்க புதிய படத்தோட தலைப்பை முந்தா நேத்து தான் அறிவித்தாங்க. இந்த நிலையில் புதுசாக ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்கு. இயக்குனர் கௌதம் மேனன் இயக்கத்தில் சிம்பு ஏற்கனவே விண்ணை தாண்டி வருவாயா மற்றும் அச்சம் என்பது மடமையடான்னு ரெண்டு படங்களில் நடிச்சிருக்க நிலையில் இப்போ ரெண்டு பேரும் மூணாவது முறையாக மறுபடியும் இணைஞ்சிருக்காங்க. ஐசரி கணேஷ் தயாரிக்கிற இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைக்க இருக்காரு. இது சிம்புவோட 47வது படம். அதனால் ட்விட்டரில் சிலம்பரசன் TR47 மற்றும் STR47 போன்ற ஹேஷ்டேக்குகளை சிம்பு ரசிகர்கள் ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு நதிகளிலே நீராடும் சூரியன் தலைப்பு வச்சிருந்தாங்க. ஆனால் தலைப்புக்கும் கதைக்கும் சம்பந்தம் இல்லாததால் தற்போது வெந்து தணிந்தது காடுன்னு தலைப்பு வச்சுருக்காங்க. இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டரையும் முந்தானத்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த போஸ்டரில் சிம்புவை இதுவரைக்கும் பார்த்துராத ஒரு தோற்றத்தில் இருக்காரு. இந்த படத்தோட போஸ்டர் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்கு. இந்த நிலையில் தான் இந்த படத்தோட தலைப்புக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே மதிசுதான்றவர் இதே தலைப்பில் ஒரு படத்தை அறிவிச்சிருக்காரு. இந்த படத்தோட படப்பிடிப்பும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் அதே தலைப்பை கௌதம் மேனன் தேர்ந்தெடுத்திருப்பதால் கூடிய சீக்கிரம் இது தொடர்பாக பஞ்சாயத்துக்கள் எழும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே ரெண்டு தலைப்புகள் வச்சு வேண்டான்னு மூணாவதாக தான் இந்த தலைப்பை தேர்வு பண்ணாங்க. இப்போ இதுக்கும் ஆப்பு வந்துருச்சு. நம்ம தலைவருக்கு மட்டும் எங்கேருந்து தான் பிரச்சனை கிளம்பி வருதுன்ட்டே தெரியலை.